இந்த வீடியோவில் நான் என்னத்தை வீடியோ எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னா, ஒரு கருப்பு பூனை, சரியான பெரிய பூனை அது. அது கூண்டூரில் வந்து ஒரு நிறைய பிரச்சனை பண்ணிடுச்சு, அதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் லேட்டாக. அது நான் நிற்கிறேன்னு கூட பார்க்காம அது தைரியமாக நின்று நான் எப்போ போவேன், திருப்பி கூண்டூரில் வரலான்னு வெயிட் பண்ணிகிட்ருந்துச்சு. அதான் வீடியோ எடுத்திருந்தேன். இது காலையில் ஒரு 7 மணி இல்லைனா 6:30 அந்த டைமில் எடுத்தது. ரொம்ப பனியாக தான் இருந்துச்சு அந்த டைமில், இது ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி. ஒரு 4 PM இருக்கும் அந்த டைமில், ஒரு மைல் பக்கத்து வீட்டில் பார்த்தேன். ஸோ அதை வீடியோ எடுக்க ட்ரை பண்ணப்போ அது அந்த சவத்துக்கிட்ட போய் ஒளிஞ்சிச்சு. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால் அந்த வீடியோவை அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து யங்கு மேல், இன்னும் வால் பெருசாக வளரலை. ஸோ ரொம்ப பெரிய ஆண் கிடையாது. இது ஈவினிங் ஒரு 3:30 போல் எடுத்தது. அந்த டைமுக்கெல்லாம் தீனி போட்டாலுமே புறா வெளியில் வர்றதில்லை, ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது. அதனால் அதுங்க ஒரு 4:30, 4:45 மேலே தான் வெளியில் வரும். வந்து சாப்பிட்டுட்டு உடனே திருப்பியும் கூண்டுள்ள போயிடும். இருக்குல்ல, இது புது புறா. நம்ம கூண்டுல பொறிச்சது க்ளோஸ்அப்பில் பார்க்க செம்மையாக இருக்கும், ஆனால் கிட்ட போனால் ஓடிடுது. இப்போ தான் வெளியே வந்து ஒரு 2-3 நாளாக சாப்பிட்டுட்ருக்கு. உடனே கூண்டூரில் போயிடும் பக்கத்தில் போனோம்னாலே. ஒரு 3 யங் பேர்ட் இருக்குது உள்ளே, அதை நான் காட்டுறேன். இது ஒன்று, இது போக இன்னொரு 3 யங் பேர்ட் இருக்குது. இது ஒரு யங் பேர்டு வெளியே பார்த்துட்ருக்குல்ல, இன்னும் 2. அப்புறம் நிறையா ரொம்ப சின்ன சிக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் ரொம்ப நாள் ஆச்சு, 1.5 மாதம் ஆச்சு. என்ன செய்யுதுன்னு பார்க்கணும். தோறும் சீர் கொஞ்சம் புறா பறக்குமே, காட்டுப்புறா. லாஸ்ட்டில் நிற்கிற எல்லாமே காட்டுப்புறா தான். கீழே வந்து தண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா அந்த யங் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து தண்ணி இல்லாமல் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்கு. அப்புறம் ஃபுட்டு கொஞ்சம் ஒன்று இருக்குது. ரொம்ப மோசமான நிலைமையில தான் கூண்டு இருக்குது, க்ளீன் பண்ணணும். இங்கே 2 ஏக்கர் இருக்குது, இது நம்ம புறாவோடது. இந்த எக்கு யாரோடது என்னன்னா ஒன்றும் தெரியல, ஒரு மாதிரி கேவலமாக உடஞ்சிருக்கு எக்கு. இதில் எக்கு தான் இருக்கும், ஏன்னா இதில் இருந்து 2 சிக்ஸ் தான் இது. இது ரெண்டுக்குமே வந்து அந்த பருவ பிரச்சனை இருக்குது, அதனால் ரொம்ப ஸ்லோவாக தான் வளருது. எப்போ வெளியே வரும் என்னான்னு தெரியல. இதுக்கு மேலே 2 எக்கு, இதெல்லாம் யார் போட்ட எக்குன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. உள்ளே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இது கன்ஃபார்மாக காட்டுப்புறாவோடது தான் இது. இது 2 சிக்ஸ் தான் பார்த்துங்க. இந்த சாம்பல் கலர் இருக்கிறது தான் வெளியில் காட்டினேன். இந்த பக்கத்தில் நிற்கிற கருப்பும் வந்து புதுசாக இப்போது ரீசண்டாக வந்தது தான். இதெல்லாம் நம்ம புறா தான். இதுவும் யாரோடய எக்குன்னு தெரியாது. இதில் 1 எக் இருக்குது, இன்னொன்று சீக்கிரமே போட்டுரும். ஒரு 4 புறா, பெரிய புறா வந்து கடிச்சு போட்டுருச்சு பூனை. ஒரு கருப்பு பூனை அது, எப்படி உள்ளே போச்சுன்றதே பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. காட்டுறேன் இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, ஒரு சின்ன கேப்பு. இது வழியாத வரைக்கும் எதுவுமே உள்ளே போனதில்லை. இதை எடுத்துட்டேன்னா இது கொஞ்சம் அப்படியே மேலே வரும். இதில் பூந்து உள்ளக்க மாட்டிக்கிச்சு பூனை. மொத்தம் ஒரு 4 அடல்ட்டு, 3 அடல்ட்டு, 1 செமி அடல்ட்டு. அப்படியே போட்டு தெளிச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு 4 யங் பேர்ட்ஸ் வந்திருக்கு கூண்டில். அதில் 2 ஹெல்த்தியாக வெளியே வந்துருச்சு, 2 டவுட்டில் இருக்குது. இந்த கருப்பு தான் நான் உள்ளக்க காமிச்சேன், தண்ணி தவத்தில் நிற்கிது. அப்படியே ஃப்ரீ அவுட்டன்னா எல்லாமே உள்ளக்க போய்ட்டு வெளியே வந்து அப்படியே பழகிடும். இது லாஸ்ட்டாக வெளியே வந்த ஒரு யங் பேர்ட் தான், இப்போது அது வந்து ஜோடி சேர்கிற அளவுக்கு பெருசாகிடுச்சு. ப்யூர் ஒயிட்டு கிடையாது, கழுத்தில் வந்து பிளாக் கலரில் நிறைய ஃபெதர்ஸ் இருக்கும், கீரின்னு சொல்லுவோம்.
இந்த பிளாக் பேர்ட் வந்து இந்த மேலே நிற்கிறது அடல்ட்டு, கீழே நிற்கிறது வந்து ரெண்டு செட்டுக்கு முன்னாடி வந்தது. இந்த ஒயிட் காமிச்சன்ல அதுக்கு முன்னாடி செட்டில் வந்ததே இப்போ இது அடல்ட் ஆயிடுச்சு. நிறையா பேர்டு நிற்கிது, ஒரு 10-15 நிற்கிது கூண்டில். அதில் ஒரு 8 பேர்டு தான் வந்து நம்ம பேர்டாக இருக்கும். இதுவும் வந்து இப்போது ஒரு 2 செட்டுக்கு முன்னாடி வந்தது தான். இந்த கருப்பு இதெல்லாம் ஒரே டைமில் வெளியே வந்தது. இப்போ இதெல்லாம் இப்போது 4 மாதத்துக்கு மேலே ஆச்சு. 4 மாதம் இல்லைன்னா 3 மாதத்துக்கு மேலே இருக்கும். பயப்படாமல் நிற்கிது. புட்டுக்கடலை போட்டிருக்கேன், அதுக்காக போய் சாப்பிடுது. வெயிலில் ரொம்ப நேரம் நிற்க முடியல. இந்த கருப்பு புறா ஈஸியாக ட்ரெயின் பண்ணிடலாம், பயப்படாமல் கிட்ட வருது. ஆனால் இப்போ இந்த வெயிலில் நிற்க முடிலன்றதுனால இதையும் நான் ட்ரெயின் பண்ணுறதில்ல. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் மட்டும் கூண்டு திறந்து வச்சுருப்பேன். அந்த டைமில் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுட்டு உள்ளே போயிடும். இந்த பூச்சிக்கு வந்து நாங்கள் மணக்கேணி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கோம். சின்ன பிள்ளைகளெலாம் இதுகிட்ட எந்த பக்கம் மழை பெய்யுதுன்னு கேட்டால் கையை சும்மா ஆட்டும். அதை நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஓ, கண்ணில் பட்டுச்சுன்னு சொல்லி வீடியோ எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு மைல் என் பைக்கு கூட சண்டை போட்டுட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் போட்டிருந்தேன். அது ஆக்சுவலி வந்து பாம்பாக இருக்கும்னு சொல்லி எனக்கு இப்போ டவுட் இருக்குது. ஏன்னா எங்கள் சைடில் வந்து சுற்றி ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருக்கும், நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதிலேருந்து பாம்பெல்லாம் வந்து இந்த வீட்டு சைடு எப்பயாச்சும் வரும். ஸோ அது ஹீட்டுக்காக வந்து என் பைக்கில் உட்காந்துருக்குமோ, அதை தான் அந்த மயில் வந்து பிடிக்க ட்ரை பண்ணியிருக்கோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. இல்லைன்னா சம்மந்தமே இல்லாமல் பல்சர் கூட எதுக்கு மயில் சண்டை போடணும்? அப்புறம் நிறைய மயில் வந்து ருட்டீனாகவே வந்துட்டுருக்கு. இந்த ஒரு மயில், அப்புறம் இதே மாதிரி வால் இன்னும் கொஞ்சம் பெருசாக நல்ல பெரிய சைஸில் இன்னொரு மயிலும் அடிக்கடி வந்து கோதுமை சாப்பிட்டுட்டு போகுது. புறாவும் மயிலும் இப்போ ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. புறா பயந்து ஓட்டுறதில்லை.